தூத்துக்குடி விவசாய நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ புதியமுத்தூரில் இருக்கோங்க. அங்கே நம்ம அண்ணாச்சி பால் மாடு போட்டிருக்காப்புல. அவர் எவ்வளோ தூரம் ஆர்வத்தோடு பண்ணையை செயல்படுத்திட்டு வர்றாருன்னு அவரை போய் பார்க்கலாம். வாங்க அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. உங்கள் பேர் அண்ணாச்சி? ரவீந்திரன். ரவீந்திரன், இது எந்த ஏரியா அண்ணாச்சி? இது வந்து புதியமுத்தூர், தூத்துக்குடி மாவட்டம். சரி, புதியமுத்தூர் சாமந்தை மஞ்சள் பஞ்சாயத்து. நீங்கள் இப்போ எத்தனை மாடு போட்டு வளர்க்குறீங்க? நாங்கள் இப்போதைக்கு இங்கே இருக்குது ஆறு மாடு இருக்குது. ஆறு மாடு இருக்குது. சரி, இதில் பிள்ளைகள்லாம் கண்டுபிடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே கிடைக்கு, அங்கே தனியாக வச்சுருக்கீங்க? தனியாக இருக்கு. சரி 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 சரி. எங்களுக்கெல்லாம் ஒரே வாரிசு தான். இதான் இதான் வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது. ஆமாம், இதில் வாரிசாக இல்லைங்க. சரி, எல்லாம் கைராசியான மாடு. ஆமாம், அதனால அப்படி வச்சுருக்கோம். இது என்ன இடம் மாடு எனக்கு? இது ஒரு ஜாதின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா செசி மாடும் வாங்க. ஆனால் செசி கிடையாது, செசி இல்லை, ஜாதி ஜாதியோட கிராஸ். சரி சரி சரி. யாரும் பார்த்து செசி மாடும் வாங்க. அந்த வெள்ளை மாடையை, வெள்ளை மாடை பார்த்து. ஆ, வெள்ளை மாடை பார்த்து சொல்லுவாங்க. சரி சரி. இப்போ நீங்கள் வந்து நல்லாயிருக்கும். எத்தனை ஆண்டு காலமாக அந்த மாடு பண்ணையை வச்சு பார்த்துட்டு வரீங்க? நாங்கள் இப்போ நான் ஒரு 7 வருஷம் இந்த மாடு வச்சுதான். இந்த மாடு தான் முதல்ல வாங்கினது? இந்த மாடு மட்டும்தான். இந்த மாடு வந்து ஒரு ரெண்டு மட்டும் தான் வாங்க. ஒரு மாடு மட்டும்தான். மட்டும்தான். சரி சரி. இதை வச்சு தான் பெருக்கிறீங்க. இப்போ மாடு வச்சிருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ பால் கொடுத்துச்சு, இப்போ எவ்வளோ பால் கொடுக்கு? தலையிட்டு 10 லிட்டர் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வரை 15 லிட்டர் இருக்கு. 15 லிட்டர் இருக்கு. ஏழாயிரத்துனப்பா? ஏழாயிரத்து ஏழாவது ஆறாயிரத்துன்னு ஆறாயிரத்து. இதோட பிள்ளைகள் தான் எல்லாமே? எல்லாமே இல்லை, அது இல்லை, கடைசி கடைசியில் அப்பப்போ வாங்கி விட்டுருவோம். சரி சரி சரி. இவங்க கடைக்கு போகிற வாரிசு, இதோட வாரிசு தான், இதோட பேரப்பிள்ளைகள் தான் எல்லாமே. ஆமாம். சரி 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 சரி. மாடு இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? காலையிலையும் சாயங்காலம் சேர்த்து? இது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இது பூட்டி போட்ட மாடு. சரி, 20 லிட்டர் 15 லிட்டராக கொடுக்கும். 18, 20. ஆமாம், அது 15. இது வயசாகிருந்தாலே 10. 10. ஆமாம். சரி சரி. அது 10, அவர் 10. சரி, 10, 10 எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக பால் கொடுத்துட்ருக்கு. ஆமாம், வருமானம் இதில் இருந்து எடுத்துக்கிட்டீங்க. வேற எங்கேயும் வேலைக்கு எங்கேயும் போகிறது இல்லை? எங்கேயும் கிடையாது, இது மட்டும்தான் விவசாய நிலம். அந்த புல் எடுத்து போடுறது எல்லாமே உங்கள்கிட்டயே விளைய வச்சு தான் போடுறீங்க? ஆமாம். இது என்ன புல் என்னாச்சு? அதை எடுங்க பார்ப்போம். வெளியிருந்து ஆள் வராங்களா? நீங்களே கறந்துடுவீங்களா? வருது. சரி சரி. ஆரம்ப காலத்துல இருந்து வெளியே இருந்து ஆள் வராங்க. ஆமா ஆமா. அதே கரண்ட் பழக்கமே அடிக்குது. அப்படியா? பழகியாச்சு. சரி சரி. இவ்வளவு நாள் இருந்து நல்லா நிக்கும். யாரும் கறந்துக்கலாம், யாருனாலும் கறந்துக்கலாம். சரி சரி சரி. நீங்க இப்போ மாடுகளுக்கு நோய் வாய்ப்படுதுன்னா எப்படி பராமரிக்கிறீங்க? எந்த மாதிரியான நோய் அதிகமா தாக்குது? நோய் நாங்க தடுப்பூசி போட்டுருவோம், அவ்வளோ சீக்கிரம் வராது. அவங்க தாக்கிட்டு வந்துருவாங்க. பக்கத்துல தான் காடு மருத்து இருக்காங்க. போனோம்னா ஒரு மாதிரி கவச்சவாட வரும். சரி சரி. கண்ணுக்குட்டியெல்லாம் இதில் உள்ள கண்ணுக்குட்டிகள் தானா? கண்ணுக்குட்டியில் என்னென்ன வயசு இருக்கும் ஒவ்வொன்றும்? எத்தனை தான் மாதம்? 3 மாதம் 4 மாதம். 3 மாதம் 4 மாதம் தான் ஆகுது. சரி சரி சரி. பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சளாக இருக்கும். சரி சரி சரி. அவங்களே சூப்பர் நேப்பியரும் சூப்பர் நேப்பியர் கரணையும் சீமை புல்லுங்கிற ஒரு கரணையும் போட்டு தான் மாடு பால் கறந்துட்டுருக்காங்க. இயற்கை முறையில் ஃபேமிலியாகவே பார்த்து ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு மாடுகளுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தெரியலை. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு செலவு விகிதம் பார்த்தா ரொம்ப கம்மி தான் பாருங்கள். செட்டும் அவ்வளோ அமைதியாக அழகான முறையில் போட்டுக்கோங்க. சுற்றி விளைச்சல் நிலம் தான். ஆனால் இங்கே மொத்தம் இடம் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் கிடக்கும்? இடம் வந்து பண்ணையில் பார்க்குறதுனால 6 ஏக்கர் இருக்குது மொத்தத்துக்கு. மொத்தத்துக்கு அது பிரிவியான உடைக்கு. சரி 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 சரி.
அதுல இருந்து நீங்களே இப்ப வியாபாரம் பண்ணிட்டு வரீங்க ஆமா வியாபாரம் பண்ணி அப்படியே மாடுகளுக்கு கொடுத்துட்டு வரீங்க நிறையவே செலவுன்னு பார்த்தா வெளிய இருந்து எதுவும் புல்லுல எது வாங்குறது இல்ல செலவுனா இந்த வரமோனோ நல்ல வரமோனோ கரங்கடியா ஒண்ணுங்கடியா சந்தோஷமா போயிட்டு இருக்கு சந்தோஷமா பேங்கிட்டு இருக்கு சரி நாயகி வெளிய வேலைக்கு போறத விட நீங்க சொந்தமாவே தொழில் பண்றது மனசுக்கு நிறைவாக இருக்கு ஆமா நல்லா இருக்கு சரி நாயகி சரி சரி ये पाल कोरंजी ना नांगन तमारे हम बड़ी वरने वाई इंटे वो रेंद मासे कर्जी उत्तरों ओ परावली हाँ चल चल मच्छी कराई तो आधे वाले वारिस ना आधे वाटे के लम्हे आधे वाले वारिस ना रेंडु मारु मट्टों कई माती उत्तरों है आम आम पाल कोरंजी ना सबसे कोरंजी ना बड़ी वांग रहे नद माती उत्तरों माती उत्तरों चल चल ये पूरा हमें वारिस ना ये लम्हे आधे वाले वारिस ना वयस வயசு 1.5 வயசு ஆகுது ம் எல்லாம் ஆக போகுது சரி சரி ஆரம்பிச்சி எதுக்கு எதுக்கு வயசு 8 மாசம் ஆகுது 8 மாசம் ஆகுது ஆமா 8 மாசம் ஆகுது எல்லாம் இதோட புள்ளையில தான் சொல்ல போறோம் எல்லாம் அம்மா எல்லாம் அவரே வாரிசு தான் ஆ கலர் எல்லாம் ஒண்ணு போல இருக்கே எல்லாம் ஒரே வாரிசு தான் இது என்ன புள்ளனாச்சி அந்த ஆப்போசிட்ல போட்டீங்களா நீ பாத்தீங்கல அதேதானா அதேதான் கட்டையா இருக்கதனால தெரியலனே ஆ வளத்தி கம்மியா இருக்கு சரி 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 உங்களுக்கு ரசாயன உப்பு எல்லாம் போடாதீங்க கப்பு எந்திக்கும் கப்பு எந்திக்கும் ஆமா நான் அது கொஞ்சம் கடையாது சரி சரி முடியா சுனரி தான் அது கண்டிப்பா போடணும் போறதுக்கு போடணும் இடம் நல்லா குளிர்ச்சியா இருக்கு மரம் அப்படி மரம் ஆ அப்படி கட்டி ஆமா மரங்கள் எங்கயுமே இந்த ஒரு வெக்கம் இல்லாம நல்லா இனல் நல்லா குளிர்ந்தா வெக்கல இறங்க இறங்காது ஆடுகள் ஆடுகள் மாடுகள் வளக்கிறதுக்கு ஏதுவான இடம் ஏதுவான இடம் இந்த இருக்கு ம் அந்த வசு வந்து இப்ப வாங்குறோம் பால் தட்டுபாடுக்கு வாங்குறோம் சென்னை ஐட்டம் தான் வச்சிருக்கேன் சரி 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 இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல நீங்க வாங்குறதும் கலர் செலக்ட் பண்ணி சூப்பரா உங்களுக்கு நல்லபடியா அமைதே அது அமையும் ம் இது எல்லாம் அதுக்கு வாரிசு தான் எல்லாம் அதுகளோட வாரிசு புரு சென்னை சென்னை ஆமா சரி அண்ணாச்சி 3 மாசத்துல இந்த தென்னந்த உப்பு எல்லாம் உங்களுக்கு தானா ஆமா தென்ன வாழை சரி சரி எல்லாம் அந்த பக்கம் இப்போ பௌராமனுக்கு சரி தம்பி பங்காளி எல்லாம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல உள்ள ஆட்களுக்கு ஆமா 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 சரி அண்ணாச்சி வேற இப்போ நீங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணனும் அப்படிங்கும்போது வெளிய இருந்து வாங்கிட்டு போறாங்களா உள்ளே இருக்க பால் பால் சேல்ஸ்லாம் இது சில்லறக்கே காணாம போயிடும் அப்படியா நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறீங்க நானே கொடுத்துறேன் பரவாயில்லையே சரி சரி காலையிலயும் சாயங்காலமும் நீங்களே பேட் வந்துறீங்க அலச்சல் பார்க்காம ஆமா மாச வருமானம் எவ்வளவு பாத்துட்டீங்க இப்போ மாச வருமானமா ஆனா கொஞ்சம் நாளைக்கு 50 லிட்டர் பால் போவும் 50 லிட்டர் போவும் சரி சரி லிட்டர் 50 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுக்குறீங்க வீடு வீட்டுக்கு ஆ பால் திக்கா இருக்குதுனால வாங்கிறாங்க கண்டிப்பா வாங்குவாங்க சரி சரி பால் வந்து தெரியும் எல்லாத்துக்குமே சரி அண்ணாச்சி 50 லிட்டர் பால் கொஞ்சம் குறஞ்சினா டக்குன ஒரு பால் ஒரு மாரே பிடிப்பேன் சரி ஒரு 3 மாசம் கிட்ட குட்டி போற வரைக்கும் வச்சிட்டு நான் அதுக்கு ஆ அப்படியே கொடுத்துறது நான் கொடுத்துறேன் சரி சரி கரெக்ட் பால் 20 வாசி தான் கரெக்ட் பரவாயில்லையே நண்பர்களே நாம இப்போ அண்ணாஜியை பார்த்தோம் மத்த இடத்தெல்லாம் போனோம்னா நாத்து கட்டு படப்பு போட்டு காஞ்ச நாத்து போட்டுட்டுるபாங்க இப்போ பாருங்க எல்லாமே பச்சை புல்லு தான் சாப்பிடுது நல்ல ஆரோக்கியமா இன்னொன்னு கைராசன் ஒன்று இருக்கு அவர் கைக்கு அது வாட்டுக்கு அந்த மாடுகளோட வாரிசுகளே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு யார் கேட்டாலும் கொடுக்காம நல்லா குளிர்ந்த இடம் நல்லா நீட்டாக பராமரிப்பு சுற்றி தோட்டங்கள் தண்ணி எந்த நேரமும் தண்ணியெலாம் எப்படி என்னாச்சு இருக்கு சோறு இருக்குது கிணறு இருக்குது கிணறு இருக்குது பரவாயில்ல தண்ணி ஓரளவு கொஞ்சம் நல்ல தண்ணி தான் ஆடு மாடுகளுக்கு தண்ணி ஆடு மாடுகளுக்கு ஏற்ற தண்ணி எல்லாமே நல்லா நீட்டாக குளிர்ச்சியாக நம்மளே உள்ளே உட்காந்துட்டு வெளியே போகிறதுக்கு மனசில்லை அந்த மாதிரியான இடம் இது அகதி போட்டுக்கங்க ஆட்டு பண்ணை கோழியெல்லாம் போட்டு வளர்க்குறீங்க அண்ணா நாட்டுக்கோழி சரி சரி கருப்பு கோழி முட்டைக்கு கரும்பு கோழி எல்லாம் முட்டைக்கு போட்டு வளர்க்குறீங்க முட்டையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆ கோழி பண்ணி போய் பார்ப்போமா இது நாட்டுக்கோழிக்குள்ளே செட்டா கோழி எதுவும் கலைஞ்சிடாத நம்ம போனோம் செட்டை போட்டிடவா ஆ போட்டு சுத்தமான நாடு தான் அண்ணா சுத்தமான நாடு சுத்தமான நாடு ஆமா கிராசம் கிடக்கு கருப்புல அந்த அங்குள்ள கருங்கோழியில உள்ள கருங்கோழியில கிடக்கு தனி தனியாம அங்க கிடக்கு சரி 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 இது வீட்டுக்கு மட்டும் வச்சிருக்கீங்களா இல்ல வெளிய சேல் பண்ணுவீங்களா சேல் மொத்தம் பண்ணல சரி சில்லறை ஒன்று ரெண்டு வரறாங்க ஒன்று ரெண்டு வரறவங்க கேக்குறவங்களுக்கு இல்லாம சொல்லாத அளவுக்கு கொடுத்துட்டீங்க ஆமா கொடுத்துட்டு இது முட்டை தான் சரி பரவாயில்லை முட்டை ஓரளவு கொஞ்சம் முட்டை விட்டுறானே ஆ முட்டை தான் சரி சரி வெளிய விடுறது இல்லையா மேச்சலுக்கு போகாதா சரி வந்து விடு
மேலே கீழே எல்லா பக்கமும் சுற்றி வலை அடிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, கோழிகளுக்கும் கோழிகளுக்கும் இடம் ஆசுரா சீட்டுன்னு தான் பேரு. நல்லா குழுந்தாப்புல இருக்க அந்த அளவுக்கு மரம் மேலே ஃபுல்லாக மரம் மரம் படர்ந்துட்டுண்ணா. ஆமாம், இல்லை ஒன்றும் இல்லையோ. இல்லை வரைக்கும் இருந்துச்சு, பூனை வருது. ஐயோ, நைட்டு பூனை வந்து வந்துச்சு, அதனால மாற்றியாச்சு. சரி, அடைச்ச பிறகு விடணும். சரி சரி, இந்த காட்டுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அதனால் கண்டிப்பாக வரும். நீங்கள் இங்கேயே தங்கியிருப்பீங்களா? வீட்டு போய்ட்டு வீடு போய்ட்டு தரும் போய்ட்டு போயிடலாம். எதுவும் கிடையாது. சரி அண்ணா, சரி சரி சரி. ஒரு வாழ் பழத்தில் மெயின் ஆகிட்டு. சரி, அதனால் என்ன பயன்? இது கோழிகளுக்கு தீவனம் என்னெல்லாம் கொடுக்குறீங்க? மீன் அவிச்சு சோத்துக்குள்ள போட்டு அவிச்சு கொடுப்பேன். மீன் இங்கே பக்கத்தில் கிடைக்கி? ஆமாம், நீங்கள் பஜாரில் போய் பார்த்து வாங்கிடுறீங்க? ஆமாம். சரி சரி, அது என்னது கொஞ்சம் அரிசி அந்த பொருளை போட்டு கம்பரிசி மக்காச்சோளம் அரைச்சி வச்சுருப்பா. சரி சரி, போட்டு கொடுப்பேன். பரவாயில்ல, இது செலவே கிடையாது. செலவு இல்லை, அதை பார்த்து ஒன்றும் தெரியாது. செலவு செலவு பேரும். சரி, முட்டை வருது நல்லா லாபம் தான். லாபம் தான். வீட்டில் வெளியே பிராயலர் முட்டையை வாங்க வேண்டாம், வீட்லேயே முட்டையில் வச்சு. ஆமாம், சரிண்ணா. நண்பர்களே, இவங்க வீட்டு யூஸுக்கு தான் கோழிகள் வளர்த்துட்டு வராங்க. யார் வந்து கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு கோழிகள் குஞ்சுகள் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது, முட்டையில் வந்து பக்கத்தில் உள்ளவங்களே முட்டை என்ன ரேட் என்னாச்சு போட்டிருங்க? நாட்டுக்கோழி முட்டை 20 ரூபா போட்டிருங்க. கருங்கோழி முட்டை அதுவும் 20 ரூபா, எல்லாம் ஒரே ரேட்டு தான். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட கோழிகள் ஓரளவுக்கு கொஞ்சம் வீட்டுக்கும் வெளியே கொடுக்கறதுக்கு கை செலவுக்கு ஓடிடும். செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணி செஞ்செல்லாம் போட்ட மாதிரி இல்லை. பாருங்க, வெளிமேய்ச்சலுக்கு விட்டால் கோழிகள் வந்து இறப்புகள் அதிகமாக இருக்குது. கீரிப்பிள்ள தூக்குது, நாய் வந்து தூக்கிடுதுன்னு சொல்லிவிட்டு சுற்றி எல்லாமே வலை போட்டு கோழிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த மெஸ்ஸுலாம் அடித்து நல்லா நீட்டாக பக்காவாக பார்த்துட்டு வராங்க. வெளியாட்கள் யாரும் இங்கே யாருமே இங்கே அனுமதி கிடையாது. வீட்டாளுக்கு மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களே ஆர்வத்தோடு பண்ணையை செயல்படுத்திட்டு வராங்க. நல்லபடியாக நிறைய பேர் வந்துடுறாங்க கோழிக்கு. ஆ, கருங்கோழிக்குண்ணே. கருங்கோழி எத்தனை கோழி இருக்குண்ணாச்சி? எத்தனை இருக்குது கருங்கோழி? ரெண்டு கிடக்கோ? சரி சரி, ரெண்டு கிடந்து கைரளி உள்ளே நிறைய கிடக்கு. ஓ, சரி 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 சரி. ஆமாம், அந்த ஓடி வருது. ஒன்றுனா உள்ள கிடக்கு, எனக்கு செடிக்குள்ள. இப்போ கருங்கோழிக்கு நோய் வராது அப்படின்றாங்க, எப்படி நோயெல்லாம் வராது? சாவாதுண்ணே? அதான் கேட்குறேன், ஏன்னா கருங்கோழி வந்து ரொம்ப நோய் சக்தி அதிகம் உள்ளது, நோய்களே வராது, நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதான் கேட்குறேன். இது என்ன என்ன பசுஞ்சி வேணும்? இது என்ன தீவனம்? கலதான். இல்லை வேற எதுவும் கீரை வகைகளா? எப்படி கீரையோட சேர்ந்ததுன்னா என் பார்த்தாலே தெரியுதே. கிராமங்களில் கோழி வளர்த்தாலே இது ஒரு லாபம். என்ன கையில் எந்த ஒரு பைசாவும் செலவாகாது. டவுனுக்குள்ளே போட்டு வளர்க்குறவன் தான் பாவம். மாடிலையும் அது இதுவும் போட்டுக்கிட்டு தீவனத்தை வாங்கி போட்டுக்கிட்டு. இது கிராமங்கிறதுனால நீங்கள் விளைச்ச நேரத்தில் என்னென்ன கிடைக்கோ கோழியை சாப்பிட கொடுத்து பறிச்சு கொடுத்து வெளியே சாப்பிட்டு வந்துடும். வெளியே சாப்பிட்டு வந்துடும். ஆமாம், அது இந்த அடிக்கிறதுனால சாயந்தரம் மட்டும் விடுவோம், நேரம் விடுவோம். சரி, முட்டை தான் அடைச்சு. ஒரு நாளைக்கு முட்டை எத்தனை முட்டை எடுப்பீங்க? கருங்கோழி முட்டை எவ்வளோ முட்டை இருக்குது நாளைக்கு? 10-15 கிலோ வருமே. 15 முட்டை வரும். அடை வச்சு வெளியே குஞ்சுகள் கொடுக்குறீங்களா எப்படி? இல்லை, முட்டை மட்டும்தான். முட்டை மட்டும்தான். சரி 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 சரி, முட்டையில் மட்டும்தான் சேல்ஸுக்கு இருக்குது. முட்டையில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 ரூபா கணக்கு பண்ணி முட்டையில் கொடுத்து வராங்க. ரேஷன் அரிசி போடுறாங்க. மற்றபடி மீன் கழிவுகளை அவிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த களை எடுத்து கொஞ்சம் கீரை வகையான சேர்ந்தது என்ன கீரைன்னு தெரியலை, அதை எடுத்து கோழிகளுக்கு கொடுத்து ஆரோக்கியமான முறையில் தான் வளர்த்துட்டு வராங்க. அந்த பக்கம்லாம் கோழிகள் மேயறதுக்கு தனித்தனியாக ஷெட்டு மாதிரி போட்டு கீரி பிள்ளை தூக்கிடக்கூடாதுன்ட்டு அந்த உள்ளெல்லாம் கோழிகள் நிறையா நிற்கிது. போட்டு நல்லா நீட்டாக வலையெல்லாம் அடிக்கி செமையாக பண்ணிட்டு வராங்க. ஒரு ஃபேமிலியாகவே இருந்து பார்த்துட்டு வராங்க. இது ஆர்வத்தோடு இருக்கிறதுனால இவங்க இதை சின்ன வயசுலேருந்தே செயல்படுத்திட்டு வராங்க. ஒரு அண்ணாச்சியும் வளர்த்ததுனால அவங்க பிள்ளைங்களுக்கு இதிலேருந்து ஒரு ஆர்வம். அண்ணாச்சி பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா? எல்லாம் படிச்சிருக்காங்க. ஐடி முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்ப்பாங்க. சரி, அவ்வளோதான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகலாம். நம்ம இப்போ அண்ணாச்சியோட பண்ணையில் மாடு பார்த்தோம், அப்புறம் மாட்டோட கன்றுக்குட்டி, நாட்டுக்கோழி, கருங்கோழிகள் எல்லாமே பார்த்தோம். கருங்கோழியோட முட்டைகளோட பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
இந்தா வாரணாச்சு அண்ணாச்சியோட பண்ணையில் மாடு பார்த்தோம், கண்ணுக்குட்டி பார்த்தோம், மற்றபடி நாட்டுக்கோழிகள் பார்த்தோம், கருங்கோழிகள் பார்த்தோம். மீண்டும் இன்னும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தூத்துக்குடி விவசாய நண்பன் உங்கள் மாரியப்பன். நன்றி, வணக்கம்.